ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட்டான ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வேலிடான டெக்னிக்கல் அனலைசிஸ் எப்போதுமே இருக்கணும். எப்போதுமே வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, எந்த ஹோம்ஒர்க்குமே பண்ணாமல் டக்குன்னு அன்னன்னைக்கு இன்ட்ராடே தான், அது அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ட்ரேட் தான். பட் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு மட்டுமே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எடுத்து எடுத்து பண்ணுறது தான் லாஸ் வரும். பின்னாடி சின்னதாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். நமக்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 ஸ்டாக் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். நம்ம நேரத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே உட்காந்து ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துட்டு மண்டே நீங்கள் வரும்போது நீங்கள் அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கு நெஃப்டியில் மொதல் 5 இடத்துல ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, அதில் நீங்கள் கண்ணை முடிட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே பிகைண்ட் சப்போர்ட் இருக்கணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் தூண் மாதிரி, அந்த தூண் இருந்தால் தான் நீங்கள் நின்று பண்ண முடியும். ஏதோ ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும், ஒரு சின்ன சின்ன பிரேக் அவுட், அந்த காரணங்களை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒர்க் ஆகும், லாங் டேர்மில் ஒர்க் ஆகும். இன்ட்ராடே பண்ணுறவங்க சில சில யுத்தியும் சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ மோட்டார். இதை பொறுத்த மட்டில் ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த இடத்த பொறுத்த மட்டில். இன்னொன்று, இங்கே ஒரு லெவல் இருக்கு, சரிங்களா? ஃபைனலாக, சரிங்களா? இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலும் இந்த லெவலும் ஈக்குவலாக இருக்குது ஒன்ஸ், சரிங்களா? டாடா, அதாவது ஹீரோ மோட்டார், சரிங்களா, 2945 மேலே போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து உங்களுடைய ட்ரேடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அதுக்கு அடுத்த லெவலாக இதை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலை கன்சிடர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 3090 வரைக்கும் போகலாம். அதுக்கு அடுத்து இதை லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தென் அகெயின் இந்த ஹை லெவலில் வரைக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்போதுமே ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஒரு பெருவாரியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் தொடர்ந்து மேலே ஏறுது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒரு ஒரு அமௌண்ட், ஒரு ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் உங்கள் கையில் 100 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, இந்த லெவலை டச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு 50% ரிலீஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 50%, அடுத்து கொஞ்சம் மேலே ஏறும்போது ஒரு 25%, அப்புறம் நம்ம ரீச் ஆகும்போது, ஏன் அப்படின்னா அகெயின் ரிவர்சல் ஆனாலும், சரிங்களா, நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. உங்கள் ப்ராஃபிட்டில் தான் உங்களுக்கு லாஸ் வருமே ஒழிய உங்களுக்கு லாஸ் வராது. இரண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஸ்ரீ சிமெண்ட். ஸோ ஸ்ரீ சிமெண்ட்டை பொறுத்த மட்டில், ஸோ கரெக்டாக ஒரு சப்போர்ட் லைனில் கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா சப்போர்ட்டை தொட்டுட்டு ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இது 22570 இருக்கு, சரிங்களா? ஸோ 22580 மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து இதில் ஒரு நல்ல விதமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணலாம். அதன் பிறகு பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசிம். ஸோ ஏதோ ஒரு பின்னாடி பிகைண்ட் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும், அதுக்கு பின்னாடி நம்ம ட்ரேட் பண்ணும்போது தொடர்ந்து சக்ஸஸ் வரும். இன்னொன்று, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் ஓகே, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்கும், சரிங்களா, ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கும், இதுக்குள்ளேயே ஜிக்ஸாக் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அகெயின் இந்த லைனை மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுப்போம், சரிங்களா? ஆனால் எப்போவுமே மார்க்கெட்டை மேலே ஏற விட்டுட்டு தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கணும் ஒவ்வொரு ஜோன்லேயும். அதே மாதிரி கீழே நீங்கள் வரும்போதும் பிரேக் ஆன உடனே கொடுக்க வேணாம், கொஞ்சம் கீழே இறங்கணுன்னு என்ட்ரி கொடுக்கணும், சரிங்களா? இங்கே கிளியராக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பட் அடுத்தடுத்த லெவலை பிரேக் பண்ணும்போது சின்ன சின்ன என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். 1705 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து டக் டக்குனுங்க ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1830 மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்
தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ அங்கே ஒரு பிரேக் அவுட் தொடர்ச்சியாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாலாவதாக கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக், சரிங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயமே ட்ரெண்டு கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஒரு பிரேக் அவுட் ப்ராப்பராக இருக்கணும். இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா அடிச்சிடலாம். இதில் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். ஸோ இந்த லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு, சரிங்களா? பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ ஒன்ஸ் இந்த லெவல் அப்படி பிரேக் பண்ணிடுச்சுன்னா நார்மலாக கீழே இறங்கிடணும், சரிங்களா? இப்போ இது இறங்கலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கன்சாலிடேஷன் பாக்ஸ் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ட்ரெண்டு, இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தடுத்த லெவல், அதனால் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4130 பிரேக் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து இதில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக். இனிஷியலாக பண்ணுறவங்க, அதாவது என்ன அப்படின்னா இன்ட்ராடே பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு ஃபெயிலியர் ஆயிரும், உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் வச்சுருப்போம், அதில் ஃபெயிலியர் ஆனால் இதுக்கு பின்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும்போது நமக்கு லாஸுங்கிறது பெருவாரியாக இருக்காது, சரிங்களா? அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.